Hi, I'm Satish. I'm from Chennai. I accepted Christ when I was 18 in 2009. I'm from a Hindu background. But I was like, I used to believe all gods. எல்லா கடவுளையும் நான் வணங்கிட்டு இருந்தேன். எல்லா எல்லா கோயிலு எல்லா சர்ச்சஸ் மாஸ்க் எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன். ஏன்னா ஐ ஹேட் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேட் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹேட் லாட் ஆஃப் இந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆல் வேஸ். ஸோ இப்படி தான் வந்து என் வாழ்க்கை இருந்தது. நான் லெவன்த் அண்ட் டுவெல்த் வரும்போது நான் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இன்வால்மெண்ட் காட்ட ஆரம்பித்தேன். ஸோ ஐ வாஸ் அத்லீட். ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் டே அண்ட் நைட். ரொம்ப அதில் இன்வால்வாக இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, ஸ்போர்ட்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணதுனால படிப்பை நான் விட்டுட்டேன். ஸோ ஐ ஃப்ளங்க்ட் இன் மேத்ஸ். ஸோ டுவெல்த் போர்டு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் மேத்ஸில். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, என் வாழ்க்கையை பயங்கரமாக திருப்பிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ரெண்டு வாட்டி ரீஅட்டம் பண்ணியும் என்னால் பாஸ் ஆக முடியல. அதனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. எல்லோரும் வேறு வேறு காலேஜஸ் போயிட்டாங்க பாஸ் ஆகிட்டு. வீட்லேயும் வந்து தேர் வாஸ் நோ ஃபுல் சப்போர்ட் பிகாஸ் தே காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னை சப்போர்ட் பண்ண முடியல அவங்களால. ஸோ இப்படி ஒரு நிலைமை. இதனால் என்ன ஆச்சுன்னா, நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆக ஆரம்பித்தேன். கடவுளோட நம்பிக்கைலாம் எனக்கு குறைஞ்சிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, என் மேலே இருக்கிற தப்பை உணராமல் கடவுள்கள் இவ்வளோ வணங்கியும் எந்த கடவுளும் வந்து எனக்கு வந்து கை கொடுக்கல, எந்த கடவுளும் என்னை வந்து பாஸ் பண்ணலை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டிப்ரெஷன்னால் நிறைய கெட்ட பழக்கங்களுக்கு ஈடுபட ஆரம்பித்தேன். ஸோ ஐ காட் இன் டு லாட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ். ஸ்மோக்கிங், அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்துச்சு. அதை பண்ணும்போது ஐ ஃபெல்ட் ரியலி யூனோ ரிலீஃப் ஃப்ரம் தட் டிப்ரெஷன். அதனாலே இந்த மாதிரியான கெட்ட காரியங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைமில் வந்து ஐ மெட் அ ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டடிட் வித் மீ. அவன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் என் கூட ஸ்கூலில் படித்த ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கேத்லிக் ஃப்ரெண்ட். அவனை நான் பார்த்தேன். அவனை பார்க்கும்போது அவன் என்னை கேட்டான், ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னும் போது, இதான் என் சுச்சுவேஷன், திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் த்ரூ அப்படின்னு சொல்லும் போது, ஓகே ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டு சே, ஐ கான்ட் ஹெல்ப் வித் எனி லைக் யுவர் மேத்ஸோ எந்த இந்த மாதிரியான காரியங்களை என்னை ஹெல்ப் பண்ண முடியாது. பட் நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு, மியூசிக் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னான். அதை சொன்னேன், ஓகே மியூசிக்னா என்ன மாதிரி மியூசிக், நான் மியூசிக் கேட்பேன். ஸோ அவன் சொன்னான், நீ வந்து ராக் அண்ட் மெட்டல் மியூசிக் கேட்டுப்பாரு, அது ஒன்று வந்து ரொம்ப உன்னை டிப்ரெஷன்லேருந்து அது வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொன்னான். சரி, அவன் சொன்னதை கேட்ட அவன் ஒரு சில சாங்ஸ் கொடுத்தான். அண்ட் ஈ டோல்ட் மீ சம் பேண்ட் நேம்ஸ் லைக் ஃபேமஸ் ராக் அண்ட் மெட்டல் பேண்ட் நேம்ஸ். அதுவும் அதை என்ன பண்ணனா, நான் அப்போ வந்து இன்டர்நெட் சென்டர்ஸ் போயிட்டு அந்த நேம்லாம் சர்ச் பண்ணி அந்த பாடலெலாம் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அது கேட்க கேட்க என்ன ஆச்சுன்னா, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரல, ஆனால் அதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த டிப்ரெஷன் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் அந்த பாடல் கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அதுக்கு நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன், உள்ளே போயிட்டேன். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, வாழ்க்கை வந்து இந்த ராக் அண்ட் மெட்டல் சாங்ஸ் வந்து கேட்குறது தான் அப்படியே ஆகிடுச்சு. ஸோ மற்ற ஹேபிட்ஸோடு அதில் நான் அதிகமாக ஈடுபாடு வந்துச்சு. எங்கெல்லாம் கான்சர்ட்ஸ்லாம் நடக்குமோ, எங்கெல்லாம் வந்து சென்னையில் வந்து எங்கெல்லாம் ராக் கான்சர்ட்ஸ் நடக்கும் அங்கெல்லாம் நாங்கள் போயிடுவோம், நானும் அந்த ஃப்ரெண்டும் போயிடுவோம். ஸோ அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக ஹெச்பிஐ இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்போது சிஒய்டபிள்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கான்சர்ட் நடக்கும். அந்த கான்சர்ட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் என்னை பார்த்துட்டு அதுக்கு இன்வைட் பண்ணால், அது கிறிஸ்டியன் கான்சர்ட் சொல்லி சொல்லலை. ஸோ நானும் இந்த கேத்லிக் ஃப்ரெண்டும் அங்கே போனோம். என்ன ஆச்சுன்னா, வி வென்ட் ரியலி லேட். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லாம் ராக் அண்ட் மெட்டல் பேண்ட்ஸ்லாம் வந்து வாசித்து முடிச்சிட்டாங்க. அந்த கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த அண்ணன் வந்து அவங்க டீமோட ஈ வாஸ் டூயிங் ஆல் திஸ் வர்ஷிப் சாங்ஸ். ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட், ஓகே நம்ம ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ஸோ ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், ஓகே நம்ம போயிடலாம், வா கிளம்பலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்பல. ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம், ஸோ லெட் அஸ் ஹியர் திஸ் ஒன் சாங் அண்ட் தென் வில் லீவ். I was not okay with that, but still he forced me so much, so I said okay. So rendu peru ninnirundhom, adu or periya ac hall, rendu peru vandu pinnala nikkrom. Enna nadakkuduna, and anna vandu andha paadal paadranga, suddenly andha enna paattu paadnaan kuda I don't remember, but he suddenly stopped and he said, I'm going to pray. Neenga yara andalum seri, doesn't matter, you can just look into Jesus, you can just pray with me, you can invite Jesus in your life. But I felt like, okay kadavalla vanangathilla mukkiyama Jesus la na vandu வணங்கவே போகிறது இல்லை, ஏன்னா யாருமே எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி என் மனசில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்னன்னா, நான் சின்ன வயசில் வந்து சண்டே ஸ்கூல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், அங்கே தான் நான் காஸ்பிள் கேட்டேன். ஸோ எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்துச்சு, ஆனாலும் அதெல்லாம் நான் வந்து எடுத்துக்க விரும்பலை. சரி, எல்லாரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் இவனை மட்டும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சடனாக எனக்குள்ளே ஒரு தாட் வந்துச்சு, என்னென்னா, ஏன் நீ க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஐஸை ஏன் க்ளோஸ் பண்ணக்கூடாது, யாருன்னா பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க,
ஜஸ்ட் ஃபார் தேர் சேக் யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் யூர் ஐஸ் அப்படின்னு ஒரு ஒரு தாட் வந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், ஓகே ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஐஸ். அந்த கண்ணு என் கண்ணை மூடினதுக்கப்புறம் இன் டூ செகண்ட்ஸ் ஐ சா லைட், ஒரு பிரைட் லைட் நான் பார்த்தேன் எனக்குள்ளே. ஏன்னா அது அந்த ஹாலே வந்து இருட்டாக இருந்தது, அந்த ஸ்டேஜில் கூட அந்த அளவுக்கு லைட் இல்லை. அந்த லைட்டை வந்து ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணி தான் இருந்தது, தவிர வெளியே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லை, ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஐ சா அ பிரைட் லைட் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் சம்மன் டச்ட் ஆன் மை ரைட் ஷோல்டர். ஸோ என்னோட ரைட் ஷோல்டரில் தொட்டாங்க. தொட்டதை உணர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஐ ஸ்டார்டட் க்ரைங். ஐ க்ரைட் ஸோ பேட்லி. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மாதிரி அழுததே கிடையாது. அவ்வளோ அழுக, சத்தமாக வர அழுகுறேன். எல்லாரும் என்னை பார்த்துருக்காங்க, என் ஃப்ரெண்டு சொல்கிறான் ஏன்டா அழுகுற, கண்ட்ரோல் பண்ணு. ஸோ நான் அழுகும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, என்னையே அறியாமல் ஐ வாஸ் சேயிங் ஜீசஸ் யூ ஆர் த ட்ரூ காட், யூ கம் இன் டு மை லைஃப், ஐ கிவ் மை லைஃப் டு யூ, யூ டேக் அவே ஆல் மை சின்ஸ். இதெல்லாம் வந்து நான் சொன்னதே கிடையாது என் வாழ்க்கையில், சொல்லணும்னு நினச்சது கூட கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்காக நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்னையே அறியாமல். ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் அழுவாத, நானும் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன், என்னால் முடியல. ஸோ அப்போது நான் ஒரு சத்தம் வர கேட்குறேன். அந்த சத்தம் சொல்லுது, நான் உன்னை வந்து நேசிக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், ஐ வில் நாட் லீவ் யூ, ஐ லவ் யூ, அந்த மாதிரியான சத்தமும் எனக்கு கேட்குது. ஸோ அது அழுது முடிச்சதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து ப்ரேயர் பண்ணி முடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் கண்ணை திறந்தேன். ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, ஏதோ என்னை விட்டு வெளியே போன மாதிரி, ஏதோ ஒரு பேர்டன் என்னை விட்டு வெளியே போன மாதிரி, அந்த டிப்ரெஷனே இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி ரிலீவ். அந்த முக்கியமான என்ன சொல்கிறேன்னா, எனக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம், ஐ ஃபெல்ட் த ஜாய் இன் சைட் மீ. ஆனால் அது என்னன்னு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டு கேட்டான் எதுக்கு அழுத, எனக்கு தெரியல, என்னை யாரோ தொட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டு சொன்னேன் நீ எதுக்கு என்னை தொட்டு, அவன் சொல்கிறான் நான் தொடலே இல்லை, என்னை யாரோ தொட்ட மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். எனக்குள்ளே என்ன ஒரு தாட்னா, அங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்னால் அந்த அண்ணன் சொன்னாங்க, உங்களை யாரா தொட்டது போல் இருந்தால் அது இயேசு தான், ஜீசஸ் ஒன்லி டச் டு யூ அண்ட் ஜீசஸ் ஒன்லி ஸ்போக் டு யூ அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் சொல்கிறாங்க. அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. நான் யோசிச்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு வேளை ஜீசஸ் என்னை தொட்டாரா, இல்லை ஜீசஸ் என்னோட பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் எனக்கு கொடுத்த அந்த பைபிளை எடுத்து, ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க ஜீசஸ் வந்து பைபிள்லேருந்து அவர் வார்த்தையிலேருந்து பேசுவார் அப்படின்னு. ஸோ ஓகே நம்ம எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி இந்த பைபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, சேம் என்னெல்லாம் நான் கேட்டணும், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள், சேம் வேர்சஸ் ஐம் ரீடிங் வித்தவுட் லைக் நோயிங் அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் அதை எடுத்து படிக்கிறேன். படித்த உடனே தான் ஐ ரியலைஸ்ட், ஓகே ஜீசஸ் இஸ் த ட்ரூ காட், அவர் தான் என்னை தொட்டார், அவர் தான் என்னை இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்தார். உண்மையாக சொல்கிறேன், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்போ என்னை விடுதலையாக்குன நிறைய அந்த கெட்ட பழக்கங்கள் இன்றைக்கி வரைக்கும் இல்லை, 10-11 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி வரைக்கும் அந்த கெட்ட பழக்கங்களில் நான் இல்லை. அந்த ஒரு நாள் அந்த ஒரு நைட் ஞாபகம் இருக்குது, அவர் தொட்ட அந்த நைட், நான் உணர்ந்த அந்த நைட், இன்னைக்கு வரைக்கும் அந்த கெட்ட பழக்கங்கள் எனக்கு இல்லை. ட்ரூலி ஜீசஸ் சேஞ்ச் மை லைஃப் அண்ட் ஐ கேன் டெல் யூ தட் ஜீசஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்ஸ் டூ. எவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு பாவமான வாழ்க்கையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த பாவத்தினால தான் அந்த டிப்ரெஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்குள்ளே இந்த சூழ்ந்து இருக்குது. ஆனால் வென் யூ கம் டு ஜீசஸ் தட் யூ வில் ஃபைண்ட் த ட்ரூ ஜாய் இன் யூ அண்ட் அந்த பீஸ் இன் யூ. அந்த ஜாயும் அந்த பீஸும் இன்றைக்கி எனக்கு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரணும்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி, அண்ட் வாட் எவர் யூ கோயிங் த்ரூ இன் யர் லைஃப், வென் யூ கம் டு ஜீசஸ் அண்ட் ஈ கேன் கிவ் யூ தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் த ட்ரூ ஜாய் இன் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ரைஸ் காட்.